ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவைப்படும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு டைம் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாட்கணக்கில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு நிலக்கடலைகள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சையான நிலக்கடலை, 200 கிராம் அளவு நிலக்கடலை இருக்கும். இதை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். தோல் வந்து தானாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது முழுமையாக வறுபடுறதுக்கு 10-15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதோட தோல் வந்து தானாக எடுத்துகிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அளவு வறுபட்டதுக்கப்புறமா வேறு ஒரு ட்ரேயில் இதை மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதோடைய தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துடணும். இப்போ நான் இதை ஒரு ட்ரேயில் மாற்றி வைக்கிறேன். சூடாக இருக்கும்போது கடலை ரொம்ப மெதுவாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக ஆறி இருக்கு, அதோடய தோல் வந்து ஈஸியாக எடுக்க வருது. இதே போல் எல்லா கடலைகளில் இருக்கக்கூடிய தோல்களையும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா கடலைகள்லேயும் நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைகள் ரொம்ப முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, ரெண்டு ரெண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடலை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் சேர்க்கணும். வெல்லத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான வெல்லமாக இருக்கவே கூடாது. நார்மலாக சின்ன கடைகளில் கிடைக்கக்கூடிய வெல்லமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடலை மிட்டாய் கரெக்டான பக்குவத்தில் வரும். இதில் 1 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ரீஃபைண்டு வெல்லம் வந்து கிடைக்கல, ஆர்கானிக்கான வெல்லம் தான் கிடைக்கிது அப்படின்னா, 6 ஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவு வெள்ள சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் இந்த வெல்லத்தை விட்டு பாருங்கள். கையில் எடுத்திங்கன்னா நல்லா உருட்ட வரணும். அதுக்கப்புறமா அந்த உருட்டின அந்த பாகை நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு வருது, நல்லா உருட்டுறதுக்கும் வருது. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கீழே போட்டு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு சத்தம் வரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் வெள்ளைப்பாக்கு செக் பண்ணி பார்க்கணும். கீழே போட்டால் சத்தம் வரணும்னு சொன்னேன்ல, அதே போல் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து கண்ணாடி மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைகளை இதில் சேர்த்துடணும். இப்போ நம்ம கடலைகளை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா நெய் தடவின பிளேட்டு இல்லைனா நெய் தடவின பட்டர் ஷீட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் இதை கொட்டி வச்சிடணும். பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த கரண்டி வச்சு லேசாக இது போல் லெவல் படுத்திக்கோங்க. லெவல் படுத்தினதுக்கப்புறமா இதை 1-2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போடலாம். ஆனால் லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே இதில் லேசாக வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும். அப்போ தான் ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் கத்தியில் கொஞ்சம் போல் நெய் இல்லை நான் எண்ணெய் தடவிட்டு இது போல் நல்லா வந்து பீஸ் போட்டுருங்க. எடுக்கிறதுக்கு வராது, கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். முழுமையாக ஆறினதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன அதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டான கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி மொறுமொறுப்பான கடலை மிட்டாய் கிடைக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் போட வருது, எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சுட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10-15 நாள் ஆனால் கூட இது கெட்டு போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் 10 பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினத்தனம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய் பாய்.